வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோ லேர்னர் அல்லது ஒரு மீடியம் லேர்னர் நீட் எக்ஸாம் எழுதி அதில் மார்க் ஸ்கோர் பண்ணி எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சரிங்களா, இதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். என்னென்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணு சப்ஜெக்ட் இருக்குது. பயாலஜியில் பாட்டனி, ஸுவாலஜி இருக்குது, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஃபிசிக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதாவது கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பட் ஒரு ஸ்லோ லேர்னர் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சா அவருக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்க போகிறது நீட்டில் பயாலஜி மட்டும்தான். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பயாலஜி எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலோ இல்லை கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாலோ அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, என்சிஆர்டி புக் மட்டும் படித்தா பத்தாது, அதுவும் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்னா கேட்கவே வேணாம், உங்கள் புக்கெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றதுக்குலாம் நம்ம போக வேண்டாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்சிஆர்டி புக்கு மட்டுமே உங்களால் படித்து நீட்டில் சூப்பராக, அதாவது நீட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களால் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் 360 மதிப்பெண்களுக்கு 320 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நான் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னை திட்டி கூட மெசேஜ் போடலாம். ஸோ இந்த விஷயத்தை, இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நான் இங்கே டாப் லேர்னர்ஸை பற்றி நான் பேசலை. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது 360 out of 360 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணவர்களை பற்றி நான் பேசலை. நான் பேசக்கூடியது எல்லாமே ஸ்லோ லேர்னர் அண்டு மீடியம் லேர்னர்ஸை பற்றி தான். சரிங்களா? அவங்களுக்கு என்னோடய சின்சியர் அண்டு பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் என்சிஆர்டி புக் மட்டுமே படித்து ஈஸியாக சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு மாணவர்கள், அஃப்கோர்ஸ் நானும் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் தான், அவங்க என்ன நினைக்கலான்னா, சார் நான் இவ்வளோ நாள் வந்து ஸ்டேட் போர்டு புக்கு தான் படித்தேன், திடீர்னு என்சிஆர்டி புக் படித்தேன் எப்படி சார், என்னால் முடியுமா சார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய புக்கு மட்டுமே நீட் பயாலஜிக்கு உங்களுடைய புக்ஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரே ஒரு புக்கு மட்டும் நீங்கள் அடிஷனல் வாங்கிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, எம்டிஜி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அதையும் நீங்கள் நேரடியாக கடையில் போய் வாங்காதீங்க, 700 கிட்ட சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வெறும் 450 மட்டும்தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இந்த புக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படி சார் நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ போன வருஷம் கொஸ்டினில் 174 கொஸ்டின், டாப்சன் யூனிட்ஸ் ஆர் யூஸ்டு டு மெசர் திக்னஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நேரடியான ஒரு கொஸ்டின் தான். என்னென்னு பாருங்கள், ஓசோன் திக்னஸ் இஸ் கிவன் இன் டாப்சன் யூனிட். சரிங்களா? அப்போ ஓசோனோட திக்னஸ் டாப்சன் யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாப்சன் யூனிட் எதுக்கு மெசர் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மெசர் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஓசோன் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த மாதிரி ஒரு நேரடியான குவஷ்சன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஏடிஏ, ஏடிஏ டிஃபிஷியன்சி என்ன ரிசல்ட்டை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஏடிஏ டிஃபிஷியன்சி, திஸ் என்சைம் இஸ் க்ரூசியல் ஃபார் இம்யூன் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். அதாவது இந்த என்சைம் தான் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏடிஏ டிஃபிஷியன்சி எதோட ரிசல்ட்டாக இருக்கும், டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் தான் இல்லையா? இது 195th குவஷ்சன்ஸ். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் பைண்டிங் எதனால் உருவாகுதுன்னா, சோனா பெலிசுடாவில் உருவாகுது. இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெர்ம் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த சோனா பெலிசுடா லிவர் ஆஃப் த ஓவம். அப்போ கம்ஸ் இன் கான்டாக்ட்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து பைண்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலான வேர்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? இந்த இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்னு சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்களேன், நீங்களே பாஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது புக்கில் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இதில் குறிச்சிருக்காங்க, பட் அதுக்கு ரீசனையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த ஃபைப்ரின் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அகைன் இந்த ஆன்சரையும் பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? ஸோ இன்னொரு குவஷ்சன் கூட கொடுக்குறேன், பாஸ் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஸோ இதோட ஆன்சர் பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் குவஷ்சனும் கொடுக்குறேன், ஃபவுண்டர் எஃபெக்ட் பார்த்தீங்களா? இதில் ஆன்சர் பாருங்கள், உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னோட நீட் பயாலஜி, ஏன்னா நான் வந்து பயாலஜி வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆக்சுவலாக நான் அப்டூ 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான், ஹையர் ஸ்டடீஸ்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த பயாலஜிக்கல் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதாவது இங்கிலீஷ் பயாலஜிக்கல் வேர்ட். சரிங்களா? பட் வந்து நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்னால தான் அந்த கொஸ்டின்ஸ் ஆஃப்லாம் நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பட் நான் பயாலஜியோட தமிழ் கொஸ்டினையும் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு புக்கு என்சிஆர்டி புக்கையும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது,
கிட்டத்தட்ட 85%லேருந்து 90% கொஸ்டின்ஸ் வந்து நான் 2018 2019 2020 2021 நாலு வருஷம் கொஸ்டினை பார்த்தேன். கிட்டத்தட்ட 80%லேருந்து 90% கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட 85% கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுலேயே இருக்குது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா புக்கையும் எடுத்து எதையுமே ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்சிஆர்டி புக் அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் புக் மட்டும் தரவாக பண்ணிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக 320 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.